மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு, சென்டென்ஸை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் வந்து இறுதி தீர்ப்பு தான் சொல்ல முடியும். கவர்னர் வந்து என்ன செஞ்சாலுமே பாவம், பரமரத்துக்கு அடியில் உட்காந்து பாலை குடிச்சாலுமே சந்தேகப்படுவாங்கிற மாதிரி இவருடைய எல்லா செயலுமே இவருடைய முந்தைய நடவடிக்கைகளால சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பத்தி பேசுறதுக்கு இன்றைய தமிழக ஆளுநருக்கு வந்து தகுதி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இவரே வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை பல சமயங்களில் மீறி மீறி போறாரு. இவர் யார் தகுதியை பற்றி பேசுறதுக்கு? சட்டப்பூர்வமாக பார்த்தா ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்து அனுமதி இருக்குன்னா அவர் மந்திரி ஆகிறதுக்கு வந்து அனுமதி இருக்குன்னு தான் பொருள். அவர் பல தவறான தகவல்களை சொல்லிட்டு அது தவறான தகவல் சுட்டிக்காட்ட போடுறது, அதுக்கு பதில் சொல்லாமல் ஓடி போயிருக்காரு. இது சரி கிடையாது. கவர்னருங்கிற பதவிக்கு அது இழுக்கு. கவர்னரும் முதலமைச்சரும் சேர்ந்து உட்காந்து பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தரமும் வந்து இது போச்சுன்னா இட் வில் ஸ்டார்ட் வித் அ நெகட்டிவ் இமேஜ் ஃபார் கவர்னர் தான். அவர் வந்து அரசியல் பேசுறாரு, ரொம்ப அரசியல் பேசுறாரு, ஹிந்துத்துவ பேசுறாரு, இதெல்லாம் அவருடைய கடமை கிடையாது கவர்னரா. அது நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஒரு அரசியல்வாதி, முழுநேர அரசியல்வாதியாகி அதை எல்லாம் பேசலாம். வணக்கம். இது தமிழ் குரலின் மெய்ப்பட பேசு. இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமது ஜி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். திருப்பன்னகுளவன் வணக்கம். சார், நம்முடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் அமைச்சராக ஆக வேண்டியதற்கான பரிந்துரை நிலுவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள், அவருக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது, ஏன்னா இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்துருக்கிறாங்க, அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை முழுக்க நீக்கலை அல்லது செட் அசைட் பண்ணலை அப்படின்னு நம்முடைய கவர்னர் சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க சார் இந்த கிரைசிஸ? அதாவது சட்டப்பூர்வமாக பார்த்தா ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்து அனுமதி இருக்குன்னா அவர் மந்திரி ஆகிறதுக்கு வந்து அனுமதி இருக்குன்னு தான் பொருள். அப்படி இருக்கும்போது சட்ட ரீதியாக பார்த்தால் இதுக்கு இடைஞ்சல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தார்மீக ரீதியாக பார்த்தால் பொன்முடி அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இவர் கவர்னர் சொல்கிறது வந்து வழக்கம் போல் கவர்னர் வந்து விருப்பம் போலெல்லாம் பேசுகிறாரு. அதனால் இது வந்து கவர்னருடைய கூற்று ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் கிடையாது அப்படிங்கிறது உண்மை. அதனால் வந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, சென்டென்ஸை நிப்பாட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, சென்டென்ஸை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் வந்து இறுதி தீர்ப்பு தான் சொல்ல முடியும். கேன்சல் வந்து முதல்ல நிப்பாட்டி வச்சுட்டாங்கனாலே தி சென்டென்ஸ் இஸ் சஸ்பெண்டட் அப்படின்னா ஹி இஸ் அலௌடு டு பிகம் டு ஃபங்க்ஷன் அஸ் அன் எம்எல்ஏ. அதையும் தெளிவுபடுத்தி சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு நீங்கள் நீதிமன்றங்களுக்கோ அல்லது அவைத்தலைவருக்கோ சென்று உங்களுடைய வழக்கு சொல்லி நீங்கள் வந்து முடிச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. அது அவைத்தலைவர்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் கிளியரன்ஸ், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் அதை அவங்க வெளிப்படையாக நீ சட்டமன்றமாகனு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு வந்து சட்டமன்றம் சொல்லட்டும் அல்லது அப்ரோப்ரியேட் கோர்ட் சொல்லட்டும் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய தீர்ப்பை சொல்லிட்டோம், இந்த விஷயத்தில் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. அதனால் கவர்னர் வந்து என்ன செஞ்சாலுமே பாவம், பரமரத்துக்கு அடியில் உட்காந்து பாலை குடித்தாலுமே சந்தேகப்படுவாங்கிற மாதிரி இவருடைய எல்லா செயலுமே இவருடைய முந்தைய நடவடிக்கைகளால் சந்தேகத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு செய்கிறது அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இந்த மாரல் அப்படிங்கிற கிரவுண்ட்ஸ் தான் அவர் திரும்ப திரும்ப இருக்கிறார். மாரல் டர்பிட்டியோட அதே போல் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கும்போது அது ரொம்ப பெரிய விவாதமாக மாறுவதற்கான வார்த்தை இருக்குல்ல, ஏன்னா அது போகிற போக்கில் நம்ம பயன்படுத்த முடியாது இல்லைங்களா? கவர்னர் அரசியல் பேசுறது என்ன கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி? அவர் கவர்னருடைய பொறுப்பு பதவி என்ன, பொறுப்பு என்ன? அரசின் மேல் தவறு கண்டால் அவர் முதல்வரை அழைத்து ஆலோசனை நடத்தி இந்த மாதிரி தவறுகள் இருக்குது சரி பண்ணிங்கன்னு சொல்லலாம், அல்லது முதல்வருக்கு கடிதம் எழுதலாம். அப்படியே முதல்வர் கேட்கலை நிச்சயமாக தவறுகள் இருக்குன்னா இவர் மாதம் மாதம் அறிக்கை அனுப்புகிறார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, அந்த அறிக்கையில் அதை குறிப்பிடலாம். ஆனால் அவர் பப்ளிக் ஃபிகர், ஹி இஸ் நாட் அன் எலெக்டட் மெம்பர், பப்ளிக்கில் வந்து இது மாதிரிலாம் பேசக்கூடாது. அதனால் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி பற்றி பேசுறதுக்கு இன்றைய தமிழக ஆளுநருக்கு வந்து தகுதி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரே வந்து கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை பல சமயங்களில் மீறி மீறி போகிறாரு. இவர் யார் தகுதியை பற்றி பேசுறதுக்கு அப்படிங்கிறதான் கேள்வியாக வரும்.
இது வந்து கோர்ட்டினுடைய தீர்ப்புக்கு மாறாக போகிறது அப்படிங்கிறதுனால கவர்னர் ஆஃபீஸ் மேலதான் ஒரு ஒரு பார்ட்டியா சேர்க்க முடியும், கவர்னர் அஸ் அன் இண்டிவிஜுவலா சேர்க்க முடியாது, அவருக்கு இம்யூனிட்டி இருக்கு. பட் டிஎம்கே திரு வில்சன் அவர்கள், நாங்கள் அவர் மீது கோர்ட்டுக்கு நகர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த தரப்பிலிருந்து என்ன மாதிரியான வாதங்கள் அப்படிங்கிறது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா கோர்ட்டே இர்ரிப்பரபிள் டேமேஜ் வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் கொடுத்துருக்குறோன்னே சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது அதனுடைய அடுத்த கட்டமா லீகலா எப்படி நகரலாம் சார்? இல்ல, அது கோர்ட்ல இவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கிறத பாக்கணும். நான் ஏற்கனவே சொன்னபடி கோர்ட்ல வில்சன் என்ன சொல்லுவாரு, நீங்க வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டீங்க அவர் எம்எல்ஏ ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஏன் அமைச்சராக முடியாது, என்ன தடை இருக்கு சட்டப்படி அப்படின்னு தான் கேட்பாரு. இவங்க சொல்லட்டும் என்ன தடை இருக்குன்னு. இந்த மாரல் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி இதெல்லாம் வந்து இவங்க பேச முடியாது கோர்ட்ல. கோர்ட் வில் கோ பை லா. மொராலிட்டிங்கிறது நீங்க தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்றது, இட்ஸ் அன் எத்திக்கல் கோட், இட்ஸ் நாட் அ லீகல் கோட். அதனால கோர்ட் வந்து சட்டத்தை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே கோர்ட்டு தான் இது மூணாவது முறையா இவங்க போனாங்கன்னா இதே கவர்னருக்கு எதிராகங்கிற மாதிரி போயிடும். ஏற்கனவே ரெண்டு முறை செக்ஷன் 142 இவருக்கு எதிராக அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு வழக்குகளிலும் ஏற்கனவே கொடுத்த பிறகு ரிப்பீட்டடாக ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ்ல நீங்க மேலே போனீங்கன்னா அதை இன்னும் கடுமையா பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இல்லை, கவர்னர் மேலே தான் கடுமையாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கவர்னரை பற்றி தான் அதிருப்தி சொல்லியிருக்காங்க கோர்ட் ஏற்கனவே சொல்லி. அதுக்கப்புறமும் வந்து கான்ஸ்டியூஷனலி என்ன செய்யணுமோ அவங்க வந்து ஒரு அதிகார முடிவு எடுக்காமல் கவர்னரும் முதலமைச்சரும் சேர்ந்து உட்காந்து பேசி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இது மாதிரி என்லெஸ்ஸாக பேப்பர் வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த தரமும் வந்து இது போச்சுன்னா இட் வில் ஸ்டார்ட் வித் அ நெகட்டிவ் இமேஜ் ஃபார் கவர்னர் தான். அதுக்கப்புறம் கோர்ட் வந்து அந்த நெகட்டிவ் இமேஜினால அவங்க வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்க இதில் உள்ள சட்ட நுணுக்கத்தை பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. த பர்டிகுலர் இஷ்யூ வில் பி லுக்ட் அப்பான் இன் இட்ஸ் லீகல் பெர்ஸ்பெக்டிவ். கோர்ட் அந்த ஐஸ்ல தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எந்த பார்ட்டியை அவங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி அவங்க லிட்டிகண்டாகவும் அதே அதர் சைடு தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது. ஒரு பக்கம் பொது சமூக வலைதளங்கள் என்ன விமர்சனம் வருது அப்படின்னா, டாக்டர் தமிழிசை போல உங்களுக்கும் திமுக எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விமர்சனங்கள். அப்படி அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறது சார்? பாருங்க, இந்த சமூக வலைதள விமர்சனத்தெல்லாம் பத்தி என்கிட்ட கருத்து கேட்காதீங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பொது வெளியில வந்து இது மாதிரி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை வந்து இவர் வந்து குறை சொல்லிட்டு இருக்க கூடாது, அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், அது தவறு. இவர் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி பத்தி பேசுறாரு, அவர் கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை மீறுறாரு அப்படி பண்ணும்போது. அதையும் தவிர அவர் பல தவறான தகவலோட சொல்லிட்டு அது தவறான தகவல் சுட்டி காட்ட போடுறது, அதுக்கு பதில் சொல்லாமல் ஓடி போயிடுறாரு. இது சரி கிடையாது, கவர்னருங்கிற பதவிக்கு அது இழுக்கு. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மொராலிட்டி அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் அழுத்தமாக பேசக்கூடியது பாஜக. ஒரு சிட்டிங் கவர்னர் ரிசைன் பண்ணிட்டு திரும்ப எலக்டோரல் பாலிடிக்ஸ் கூப்பிட்டு வர்றது, இதற்கு முன்பாக கேரளால ஒருத்தர் அப்படிதான் நிறுத்தினாங்க ஃபார்மர் ஸ்டேட் பிரசிடென்ட்டை. இதுவே வந்து மரபுகள் அல்லது எல்லாத்தையும் உடைத்து விட்டு ஒரு விஷயமாக இருக்குல்ல, அதை நம்ம எப்படி பாக்குறது சார்? இல்ல, அப்படி நான் நினைக்கல. அவங்க வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு தடை ஏதும் கிடையாது சட்டப்படி. அதுக்கு எந்த மொராலிட்டின்னு பார்த்தா கூட இதுக்கு தடை இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன், ராஜாஜி வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இருந்தார் அந்த காலத்தில், அதுக்கப்புறம் அவர் வந்து தமிழ்நாடு சிஎம் ஆகலையா, அதனால இதில் வந்து மொராலிட்டி இது எரோஷன் கூட நான் எதுவும் பார்க்கல. அது தமிழிசையுடைய சொந்த விருப்பம், அதுக்கு அந்த இவங்க தலையாச்சாங்க. அவங்க ஒன்றும் சொல்லலை, நீ கவர்னராக இருந்துக்கிட்டே போட்டி போடுன்னு சொல்லி நீங்க அப்போ ரிசைன் பண்ணிருங்க, ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து இவருக்கு எப்படிப்பட்ட ரியாக்ஷனை கிரியேட் பண்ணது திரு அண்ணாமலைக்கு அப்படிங்கறதான் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. ஒரே ஒரு விஷயம் சார், பொன்முடி அவர்கள் பதவி ஏற்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒருவேளை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் கூட காரணமாக இருக்கலாம்னு ஒரு ஆங்கிள் வைக்கப்படுகிறது. அதாவது இப்ப ஒரு எந்த கேபினெட்டுக்கு எலெக்ஷன் நடக்கிறதோ அவங்களுக்கு தான் ஒரு டெசிஷன் மேக்கிங்ல சில விஷயங்கள் பாலிசியா எடுக்கக்கூடாதுங்கிற இது இருக்கும். பட் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் அப்படி கிடையாது தானே? மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோட இம்ப்ளிகேஷன், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறதுனால கேபினெட் ரீஷஃபிளுக்கு அனுமதி அளிக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. இல்ல இல்ல, அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையாது. அதாவது மக்கள்கிட்ட போறது இல்ல, அதாவது இப்ப இது சொல்றது, புதுசா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றது, புதுசா ஃபண்ட் ரிலீஸ் பண்றது, இப்படி தேர்தலை தேர்தலின் போக்கை சற்று திசை திருப்பக்கூடிய நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது. அரசின் அதிகாரம் இருக்குங்கிற அளவில் எடுக்கக்கூடாது. பொன்முடி வர்றதுனால தேர்தலுடைய திசை எங்க திசை திருப்பப்படுது? அதனால மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட், மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் நீங்க சொல்ற எலெக்ஷன்ஸ் கோட் ஆஃப் கான்டக்ட்,
அதுக்கு இது அதுக்கு நீங்க ஆல்ரெடி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறீங்க, திரு சேஷன் அவர்கள் எழுதினது. அது கவர்மெண்டா எடுக்கல, ஆல் பார்ட்டிஸா எடுக்கும் போது அசல் லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக கூட சில டெசிஷன்ஸ் எடுக்கலாம்னு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளும் கடந்த நேர்காணல பதிவு பண்ணியிருந்தீங்க சார். நிறைவாக சார், கவர்னருக்கும் மாநில அரசுக்குமான கிரைசிஸ் அப்படிங்கிறது இப்படி தொடர்ந்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது, அது கவர்னன்ஸை ஏன்னா சிஸ்டமாக ஒரு ஸ்டேட்டாக செயல்படுவதில் அந்த ஒரு ஃபிரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கிறது நல்லதா, இல்லை அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு எதை புட் ஃபார்வர்ட் பண்ணணும், எந்த ஃப்ரண்ட்டில் அது பப்ளிக் ஃப்ரண்ட்டா இல்லை லீகல் ஃப்ரண்ட்டா அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரண்ட், எக்ஸிக்யூட்டிவ் இல்லை லெஜிஸ்லேச்சராக பார்லிமெண்ட் ஃப்ரண்ட்ல இதை கொண்டு போகணுமா சார்? பொறுப்பு அதிகார வரம்பு ரெண்டையும் உணர்ந்து செயல்படணும். அவர் அப்படி செயல்படுறது இல்லை. அவர் வந்து அரசியல் பேசுறார், ரொம்ப அரசியல் பேசுறாரு, ஹிந்துத்துவா பேசுறாரு, இதெல்லாம் அவருடைய கடமை கிடையாது கவர்னரா. அது நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஒரு அரசியல்வாதி, முழு நேர அரசியல்வாதியாகி அது எல்லாம் பேசலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய கொள்கைகளைத்தான் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்கும் வரையில் கவர்னர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இவர் எல்லா வைஸ் சான்சலரும் கூப்பிட்டு என்இபியை நீங்கள் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் அதே பிரசங்கித்தார். அது அதிகார வரம்பு மீறிய செயல். அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த பாலிஸ் அண்ட் கவர்னர்ஸ் கோர்ட், இந்த மாதிரி நல்ல உறவுகள் சுமூகமான உறவுகள் ஏற்படுனா இவர் தான் அதுக்கு முதல் வழி காட்டணும். ஏன்னா சுமூக உறவை அளவுக்கு மீறி கெடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆளுநர் தான், ஆட்சியாளர்கள் இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று, இதுக்கெல்லாம் வந்து கைட்லைன்ஸாக கொடுக்க முடியும். இன்றைக்கி தான் இம்மீடியட் சொல்யூஷன் கொடுத்து சொன்னேன், பெர்மனண்ட்டாக இது மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னா கைட்லைன்ஸ் தான் கொடுக்கணும். கவர்னருங்கிறவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறார்கள், அப்படி நடந்துக்கலன்னா என்ன செய்ய முடியும், அதுக்கு என்ன வழி இருக்குது? ஒரு ஆசிரியர் இப்படித்தான் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம், அப்படி ஆசிரியர் நடந்துக்குவார்னு எதிர்பார்க்குறோம். அப்படி ஆசிரியர் நடந்துக்கலன்னா, ஆசிரியரை நியமிக்கிற அல்லது இது பல படையிலிருந்து நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இப்படி இவரை நீக்கிற அதிகாரம் வந்து ஒன்றிய அரசுக்கு இருக்கு, அவங்க சொல்லி கொடுத்தா இவர் இவ்வளவு செய்யறான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்புறம் அவங்க என்னதான் சொல்ல போறாங்க? எய்தவர்கள் இருக்க அம்பை நோவது என்பது ஒரு நாளும் தீர்வு கிடையாது அப்படிங்கிற ஒரு பார்வை, நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். இப்ப தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே வருவது அப்படிங்கிறது இங்க 40 தொகுதிகளுக்கு வைக்கிறாங்க. பட் அதே போல எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பீகாரும் சரி மேற்கு வங்கமும் பல கட்டங்களாக நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு புருவம் உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அங்க அந்த அளவுக்கு தான் ஸ்டேபிளா உங்களால நடத்த முடியுமாங்கிற க்வெஸ்சன்ஸும் ரைஸ் ஆகுது. எப்படி பாக்குறீங்க சார்? வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து 7 ஃபேஸஸோ 5 ஃபேஸஸோ நடத்த வேண்டிய தேவையே கிடையாது, சிங்கிள் ஃபேஸில் நடத்தி முடிக்கலாம் வெஸ்ட் பெங்கால் வந்து தமிழ்நாட்டில் நடத்துகிற மாதிரி. அதாவது இன்றைக்கி நான் இதை எப்படி பார்ப்பேன், நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்தேன்னா அவங்க வந்து தங்களுக்கு ஆதரவாக வந்து இப்போ 7 ஃபேஸாக வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோம், 7 பகுதியாக வெஸ்ட் பெங்காலில் பிரிச்சிட்டாங்கன்னு. இப்போ பிஜேபி வந்து ஒரு அனைத்து இந்திய கட்சி, அவங்களால பக்கத்தில் இருந்த பீகாரில் இருந்து யூபியில் இருந்தோம் வெஸ்ட் பெங்காலுக்கு எந்தெந்த ஸ்டேட்லாம் பார்டர் இருக்கோ அந்தந்த ஸ்டேட்டில் ஒரிசா இந்த மாதிரிலாம் தங்களுடைய ஆதரவாளர்கள் இங்கே ஒன்று வந்து இறக்க முடியும் தேர்தல் வரைக்கும். நீங்கள் என்ன தான் போட்டாலும் வெளியே உள்ள ஆளுங்கள்லாம் வெளியில் போங்கன்னு சொன்னாலும் அது என்றைக்கு எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தானே, எலெக்ஷனுக்கு 1 நாளைக்கு முன்னாடி தானே, அது வரைக்கும் வந்து வெளியாட்கள் வந்து இங்கே இருக்க முடியும்ல. அப்படி வெளியாட்களை அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது வந்து பிஜேபி, டிஎம்சி கிடையாது, டிஎம்கே கிடையாது. அப்போது இங்கே வந்து ஆனால் டிஎம்கே வந்து இங்கே ஃபுல்லாக ஆட்களை வந்து இறக்க முடியும். இங்கே நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், கோயம்புத்தூர் ரீஜனுக்கு வந்து 1 நாள் தேர்தல் வச்சுட்டு மதுரை ரீஜனுக்கு இன்னொரு நாள் தேர்தல் வச்சா திமுகவுடைய தமிழ்நாட்டு தொண்டர்கள் அத்தனை பேரையும் கோயம்புத்தூரில் குவிக்க முடியும்ல. அது இவங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸாக இருக்காது பிஜேபிக்கு. அதனால் இங்கே வந்து பரப்பி விடப்படட்டும் தொண்டர்கள்னு சொல்லி ஒரே நாளில் நடத்திடுறாங்க. அங்கே இந்த மாதிரி வந்து வெளியிலிருந்தாலும் ஆட்களை கூட்டு வர முடியுங்கிறதுனால தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே வந்து 7 ஃபேஸஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி யூகிக்க முடியும். அதனால் அங்கே 7 ஃபேஸ் வைக்கிறதுங்கிற எந்த விதத்தில் நியாயமே கிடையாது, தேவையே கிடையாது. நக்சலைட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. நக்சலைட் ப்ராப்ளம் வந்து சில பார்டர் ஏரியாஸில் இருக்கு, பீகார்லேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, மத்திய பிரதேசில் இருக்கு. அந்த பார்டர் ஏரியாவுக்கு மட்டும் தனியாக வந்து நீங்கள் வச்சுட்டு போங்க, மற்றது எல்லாமே வந்து ஒரே நாள் நடத்திட்டு போங்க. அதனால இது தேவையே கிடையாது. இப்போ மேற்கு மண்டலம் அப்படிங்கக்கூடிய அந்த இடத்துல 9-7 இடங்களில் திமுக நேரடியாக களமிறங்குகிறது. குறிப்பாக கோவை அவங்க எடுத்திருக்கிறாங்க, சென்னை 3 நாங்கள் தான் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. தேனியிலையும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போய் நம்முடைய கடந்த முறை வெற்றி, இந்த முறை ஆட்சியில் இருக்கிறோங்கிறத நேரடியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை அகைன் டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேங்கிற ஃபைட்டாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகவும் பார்க்கலாமா சார்? ஒரு மேஜர் பார்ட்னராக பார்க்கலாம். அங்கெல்லாம் பிஜேபியும் கேண்டிடேட் நிப்பாட்டுவாங்க, அங்கெல்லாம் நிப்பாட்டுவாங்க. இன்னொன்று என்னென்னா,
சில வெற்றி பெறக்கூடிய கான்ஸ்டுவன்சிஸில் வந்து தோழமை கட்சிகள் நினைக்க நிற்கும் போது அந்த அளவுக்கு உற்சாகமான தொண்டு அங்கே கிடைக்கலன்னு சொல்லி இவங்க நினைக்கலாம் டிஎம்கே. அதனால இது நடந்திருக்கலாம். அந்த அதனால நேரடி போட்டிங்கிறது வந்து துணிச்சல்கிறது மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜி அதுதான். நம்ம போட்டி போட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும், தோழமை கட்சிகள் வந்து இங்கே போட்டி போடும்போது அந்த உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் தோத்தோம் அப்படின்னு ஒருவேளை கால்குலேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் தோழமை கட்சிகளுக்கு அதுக்கு மேலே வேறு தொகுதி கொடுத்துட்டாங்க. திருச்சி ஏன் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா திருநாவுக்கரசர் வந்து அங்கே ரொம்ப வலிமையோடு தான் இருந்தார், காங்கிரஸ் கட்சியும் அங்கே ரொம்ப வலிமையோடு தான் இருந்துச்சு, அதையே மாற்றி விட்டாங்கன்னு தெரியல. அவங்களும் அவர் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரொம்ப நன்றி சார், ஒரு விரிவான உரையாடல். சமகால அரசியல், 2024 தேர்தல், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகள், அதனுடைய அந்த போக்கு, திசை வழி போக்கு எப்படி இருக்கும் என்று உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து அந்த விரிவான வாசிப்பு மற்றும் அந்த பகுப்பாய்வு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்ங்க. வணக்கம்.